வணக்க நேரலே வெற்றி படிக்கட்டில் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி எந்த சூழ்நிலையிலும் மன உறுதியை விட்டுவிடக்கூடாது நமது முயற்சியில் ஏற்றத்தாழ்வு இருக்கலாம் ஆனால் அந்த மன உறுதியில் ஏற்றத்தாழ்வு இருக்கவே கூடாது அதற்கு உதாரணமாக மாபீரன் அலெக்சாண்டரை பற்றி உங்களுக்கு தெரியும் உலகத்தையெல்லாம் வெற்றி கண்டவன் வெற்றி பெறுவதற்கு இனி நாடே இல்லையோ என்று புலம்பியவன் அவன் அவ்வளவு தூரம் வெற்றி பெற்று விட்டான் உலகத்தையே பிடித்து விட்டான் கடைசியாக அந்த காலத்தில் இந்தியாதான் கடைசி இடமாக இருந்தது அதை பிடித்துவிட வேண்டும் என்று சொல்லி அலெக்சாண்டர் சிரமப்பட்டு மலைகளைத் தாண்டி சிந்து நதியை தாண்டி அங்கே வந்துவிட்டான் சிந்து நதிக்கரையில் நமது இந்திய மன்னன் போரஸ் கடுமையாக எதிர்த்தான் இவனது எதிர்ப்பை அலெக்சாண்டரால் தாக்கு பிடிக்க முடியவில்லை ஆனாலும் பல போர்க்களத்தை கண்ட அலெக்சாண்டர் வேறு வழியில் சிந்தித்தான் வஞ்சனையாக சிந்தித்து மாய வலை விரித்து அங்கே போரஸை தோற்கடித்து விட்டான் அங்கே போரஸ் அங்கே அரண்மனைக்கு இழுத்து வரப்படுகிறான் அலெக்சாண்டர் அங்கே இருந்து கொண்டிருக்கின்றார் அந்த போரஸ் மன்னனை பார்த்து அலெக்சாண்டர் கேட்டார் நான் எப்படி உன்னை நடத்த வேண்டும் ஒரு நண்பனாகவா அல்லது எதிரியாக நடத்த வேண்டுமா என்று அலெக்சாண்டர் கேட்டார் அந்த நேரத்திலே தான் தன்னம்பிக்கையுடன் மன உறுதியுடன் போரஸ் சொன்னான் ஒரு சுத்த வீரனை மற்றொரு சுத்த வீரன் எப்படி நடத்துவானோ அப்படி நடத்து என்று தைரியமாக சொன்னான் அலெக்சாண்டருக்கு ஆச்சரியமாக போய்விட்டது தோற்று நம் முன்னாலே நிற்கின்ற போரஸ் ஒரு வீரன் என்பதை எவ்வளவு அழகாக நிரூபித்து விட்டான் அவன் சொன்ன பதில் அவருக்கு மிகவும் பிடித்து விட்டது ஒரு சுத்த வீரனை அதில் தான் இருக்கிறது ஒரு சுத்த வீரனை மற்றொரு சுத்த வீரன் ஒரு வீரனை மற்றொரு வீரன் என்று சொல்ல இல்லை ஒரு சுத்தமான வீரனை மற்றொரு சுத்தமான வீரன் எப்படி நடத்துவானோ அப்படி நடத்து என்று அழகாக தன் நம்பிக்கையோடு உறுதியோடு சொன்னதை பார்த்து அலெக்சாண்டர் பாராட்டினான் உன் வீரத்தை மிச்சுகிறேன் இந்த சூழ்நிலையும் நீ தன்னம்பிக்கையோடும் மன உறுதியோடும் நீ பேசுவதை பார்த்து எனக்கு மிகவும் மகிழ்ச்சி என்று சொல்லி அந்த போரசை நண்பனாக ஏற்றுக்கொண்டு அந்த பகுதி முழுவதையும் போரசாண்ட பகுதியும் அவனுக்கே கொடுத்துவிட்டு அலெக்சாண்டர் சென்றார் இதிலே இருந்து ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் கடைசி நேரம் நினைத்தால் ஒரே வெட்டாக எதிரியாக நடத்து என்று சொன்னால் வெட்டி கொண்டு விடலாம் நண்பனாக நடத்து என்று சொன்னால் அவனுக்கு நாம் அடிபணிந்து விட்டது போலாகும் அதைத்தான் தைரியசாலியாக சாலையாக அருமையாக சொன்னான் அலெக்சாண்டரும் அதை உணர்ந்து கொண்டான் எனவே வாழ்க்கையில் நாம் முடிந்து போய்விட்டது என்று எண்ணாமல் கடைசி மணித்துளி இருக்கின்ற வரையிலும் வீரமாக விவேகமாக செயல்பட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் தைரியம் அதற்கு வேண்டும் மன உறுதி வேண்டும் எந்த சூழ்நிலையும் நாம் ஜெயிப்போம் என்ற எண்ணம் வேண்டும் வெற்றி என்ற ஒரு கொள்கை நம் கையில் எப்பொழுதும் இருக்குமேயானால் மன உறுதியும் தன்னம்பிக்கையும் நமக்கு வந்து சேரும் அதைத்தான் போரஸ் மன்னன் அங்கே சொன்னான் எனவே வாழ்க்கை பயணத்தில் நாம் எந்த நேரத்திலும் வாழ்வது ஒருமுறை கடவுள் கொடுத்த வாழ்க்கை ஒருமுறை தான் அதை கடைசி வரையிலும் வீரமாக வாழ வேண்டும் என்பதுதான் வசந்த் டிவியின் வெற்றி படிக்கட்டு வெற்றி என்பது உங்கள் கையில் தான் இருக்கிறது ஆற அமர சிந்தித்து பார்த்தால் சாதித்த தலைவர்கள் அத்தனை பேர்களும் மன உறுதியோடு ஜெயித்திருக்கின்றார்கள் நெல்சன் மண்டேலா இருபத்தேழு ஆண்டுகள் சிறையில் இருந்தார் நமது ஆப்ரஹாம் லிங்கன் பதிமூன்று முறை தோத்தார் ஆக எந்த சூழ்நிலையிலும் வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணத்தோடு செயல்படுகின்ற நேரத்தில் வாழ்க்கையில் நிச்சயமாக நமக்கு வெற்றி கிடைக்கும் சாதாரணமாக வாழ்ந்த பெருந்தலைவர் காமராஜர் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவராக மாறி இரண்டு பிரதமர்களை தேர்ந்தெடுக்கின்ற வாய்ப்பினை பெற்றார் சாதாரணமாக இருந்த கக்கன்ஜி உள்துறை அமைச்சராக மாறினார் எனவே வாழ்க்கை பயணம் வெற்றி பயணமாக ஆள்வதற்கு தன்னம்பிக்கை விடாமுயற்சி நம்பிக்கை நேர்மை நாணயம் அத்தனையும் வேண்டும் என்று சொல்லி மீண்டும் உங்களை நாளை காலை ஏழு மணிக்கும் இரவு ஏழு மணிக்கும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்